ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ். இங்கிலீஷ் சென்டென்ஸ் ரீட் பண்ணுறப்ப அதனுடைய கண்டினியூட்டி, அதாவது அது தொடர்ந்து அதே மீனிங்கில் தான் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக உங்களுடைய சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். தமிழ் வாக்கியத்தை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஆங்கிலத்தில் பேச நீங்கள் எழுதுதல், வாசித்தல் மற்றும் கவனித்தலில் பயிற்சி எடுக்க வேண்டும். இதை இங்கிலீஷில் சொல்கிறப்ப, இன் ஆர்டர் டு டெவலப் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஏ பேக்கேஜ் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர். ஸோ இந்த இங்கிலீஷ் சென்டென்ஸ் மீனிங்லெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வாசிக்கிறப்பவே தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். தமிழ் வாக்கியம், அவர் கம்ப்யூட்டர் பற்றி ஒரு பேக்கேஜ் கோர்ஸ் முடித்துள்ளார். இதை இங்கிலீஷில் சொல்கிறப்ப, ஹி ஹாஸ் ஃபினிஸ்ட் யூ மஸ்ட் ப்ராக்டிஸ் ரைட்டிங் ரீடிங் அண்ட் லிசனிங் ஸ்கில்ஸ். ஸோ ரெண்டு சென்டென்ஸும் மிக்ஸ் ஆகிருக்கு. எந்த இடத்துல மிக்ஸ் ஆகிருக்கு, எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த எக்ஸசைஸ். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறப்ப சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் ஷியூராக டெவலப் ஆகும். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடிக்கடி கொடுக்குற எக்ஸசைஸ், ரொம்ப எஃபெக்டிவான எக்ஸசைஸ். நவ் ரீட் த சென்டென்சஸ். இன் ஆர்டர் டு டெவலப் ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூ மஸ்ட் ப்ராக்டிஸ் ரைட்டிங் ரீடிங் அண்ட் லிசனிங் ஸ்கில்ஸ். He has finished a package course in computer. இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஷியூராக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். மூணு வாக்கியங்கள் கொடுத்துருக்கேன், மூணு வாக்கியங்களையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த இடத்துல எந்த வாக்கியத்துடைய அதர் பார்ட்டை சேர்த்தா மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் பொறுமையாக கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு மூணு சென்டென்சஸே ரீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ட்ரை பண்ணுங்கள், வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ரீட் பண்ணுறப்பவே கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரீட் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல அந்த சென்டென்ஸ் கட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். ஆஸ் ஹீ இஸ் நவ் ஒர்க்கிங் இன் ஹோம், அவர் வீட்டிலேயே வேலை செய்து கொண்டிருப்பதால் He doesn't need any vehicle for a month. ஒரு மாதத்துக்கு வண்டி எதுவும் தேவையில்லை. I request you to tell me the answer. நான் எனக்கு விடையினை சொல்லும்படி உங்களை வேண்டுகிறேன். You can ask me any solution for any problem. நீங்கள் என்னிடம் எந்த சிக்கலுக்கும் தீர்வை கேட்கலாம். Again, another three sentences. ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணுறப்பவே எந்த இடத்துல அந்த சென்டென்ஸ் மீனிங்லெஸ்ஸாக மாறுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். மூணு சென்டென்சஸையும் ஷஃபிள் பண்ணியிருக்கேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் பி ஏபிள் டு அச்சீவ் யுவர் கோல். நீங்கள் கடினமாக உழைத்தால் உங்களால் உங்கள் இலக்கை அடைய முடியும். தே டு நாட் பிலீவ் அஸ் அன்லெஸ் வி ப்ரொடியூஸ் எ ப்ரூஃப். நாம் ப்ரூஃப் காட்டும் வரை நம்மை அவர்கள் நம்ப மாட்டார்கள். த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்டடி வெல் கேன் கெட் குட் ஜாப். நன்றாக படிக்கும் மாணவர்கள் நல்ல வேலையை பெற முடியும். ஸோ ரீட் பண்ணுறப்பவே உங்களுக்கு எந்த இடத்துல அந்த சென்டென்ஸ் மாறுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இந்த ரீடிங் ஸ்கில்ல நீங்கள் எப்படி டெவலப் பண்ணணும்? நிறைய இங்கிலீஷ் சென்டென்சஸ் ரீட் பண்ணணும். இங்கிலீஷ் புக்ஸ், இங்கிலீஷ் நாவல்ஸ், இங்கிலீஷ் ஷார்ட் ஸ்டோரிஸ் நிறைய ரீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இங்கிலீஷ் ரீடிங் ஸ்கில் டெவலப் ஆகும். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது. அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள். இங்கிலீஷ் சென்டென்சஸ் ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவ் லுக் அட் தீஸ் த்ரீ சென்டென்சஸ். தமிழ் வாக்கியங்களை முதல்ல ரீட் பண்ணுங்கள், தென் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ரீட் பண்ணுங்கள். உங்களால் ஈஸியாக சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். அகெயின், தீஸ் த்ரீ சென்டென்சஸ் ஆர் ஷஃபிள்டு. எந்த இடத்துல மாறுது அப்படிங்கிறத நீங்கள் ரீட் பண்ணுறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். வி ஷுட் பிளான் மோர் ட்ரீஸ் டு கெட் ஃப்ரெஷ் ஏர். இஃப் தேர் இஸ் இனஃப் ஸ்பேஸ் வி கேன் அக்கமடேட் ஒன் மோர் பர்சன். While creating a computer program, you must be careful in punctuation. இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்ப அந்த சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சரை நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணணும். எந்த இடத்துல கட் ஆகுது, அதாவது கன்ஜங்ஷன் எந்த இடத்துல யூஸ் ஆகுது, எந்த இடத்துல அப்ரப்டாக கட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். Now, look at these three sentences. The people of India are here and make them learn.
லெட் அஸ் பிரிங் த ஸ்டூடெண்ட்ஸ் அட்லீஸ்ட் 5 or 6 டெய்லி. ஹீ இஸ் ஃபாண்ட் ஆஃப் காஃபி அண்ட் ஹீ ட்ரிங்க்ஸ் வெரி மச் கைண்ட் அண்ட் ஃபெய்த்ஃபுல். தமிழ் மீனிங் பார்த்து சென்டென்சஸை அகெயின் ஃப்ரேம் பண்ணுங்கள், வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். த பீப்புள் ஆஃப் இந்தியா ஆர் வெரி மச் கைண்ட் அண்ட் ஃபெய்த்ஃபுல். இந்திய மக்கள் மிக அன்பாகவும் உண்மையாகவும் இருப்பார்கள். லெட் அஸ் பிரிங் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மேக் தம் லேர்ன். மாணவர்களை இங்கு அழைத்து அவர்களை படிக்க வைப்போம். ஹீ இஸ் ஃபாண்ட் ஆஃப் காஃபி அண்ட் ஹீ ட்ரிங்க்ஸ் அட்லீஸ்ட் 5 or 6 டெய்லி. அவர் காஃபியை விரும்புவார் மற்றும் அவர் தினமும் குறைந்தது 5 or 6 குடிப்பார். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ், இங்கிலீஷ் ரீடிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான எக்ஸசைஸ். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.